விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கண்ணன் நகர் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கும் நிலையில் மரம் ஒன்று சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். தற்போது கோடம்பாக்கத்தில் அதிக அளவு கனமழை பெய்ததால் தற்போது பல்வேறு பகுதிகளில் தண்ணீரானது ஒரு அடி முதல் இரண்டு அடி வரை தற்போது தேங்கியிருக்கிறது. இந்நிலையில் பொதுமக்கள் யாரும் தற்போது வரை வெளியே வர முடியாத ஒரு சூழல்தான் அமைந்திருக்கிறது. ஒருபுறம் மாநகராட்சி ஊழியர்கள் அதை கைது விரும்பிவிட்டாலும் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 23,000 மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது கோடம்பாக்கத்தில் கூட கண்ணன் நகரில் ஒரு மரம் ஒன்று வீரோடு பிடுங்கி விழுந்தது. அங்க விழுந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சுவரும் பாதிக்கப்பட்டு அதுவும் விழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் மிகுந்த ஒரு தாழ்ந்தியான ஒரு பகுதியாகும். பொதுவாக இங்க கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவு தண்ணீரானது தேங்கியிருக்கும். பெரிய மழைக்கு பெரிய அளவில் தண்ணீரானது தேங்கியிருக்கும் இந்த சூழலில்தான் தற்போது கோடம்பாக்கம் கண்ணன் நகரில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதே போல மரம் ஒன்றும் தற்போது கீழே விழுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியை வாகன ஓட்டத்தில் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த மரம் விழுந்த இடத்தில் ஒரு சுற்றுச்சுவர் இருந்ததால் சுற்றுச்சுவர் மீது அந்த மரம் விழுந்து சுற்றுச்சுவரும் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் பெரிய அளவு எந்த ஒரு சேதமும் ஏற்படாததில் தற்போது மரம் ஒன்று அங்கு விழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.